हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय किचन कैबिनेट नम चैनल ओले एल्ला रेसिपीसेम पारुंगा सब्सक्राइब पनिकोंगा कूडवे ऑल ग्र बेल बटनेम प्रेस पनिडुंगा इनिकी कृष्णा जयंती स्पेशल रेसिपीया वेल्ला चीडयुम उप्पु चीडयुम एप्डी पन्रदुन पाक्कलाम इंद रेंडु चीडयुम ना वीट्ल तयारिच्च पचरिसी मावुल दान पन्निरुक्केन इदु पन्रदुक्कु 1 கிலோ மாவு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு மூழ்கற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டில இந்த அரிசியை போட்டு தண்ணியை நல்லா வடிச்சிடுங்க தண்ணி நல்லா வடிஞ்சதும் ஒரு சுத்தமான காட்டன் டவல்ல இந்த அரிசியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க வெயில்ல காய வைக்க வேண்டாம் வீட்டுக்குள்ள ஃபேனுக்கு கீழேயே காய வச்சுக்கலாம் அரிசியில உள்ள எக்ஸஸ் ஆன ஈரப்பதம் போய் இது போல கையில ஒட்டற அளவு மட்டும் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி காய வச்சுக்கோங்க இந்தளவு காஞ்சதும் மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்ல நைஸா பவுடர் பண்ணி சலிச்சு எடுத்துக்கோங்க இந்த ஈர மாவுல கைமுறுக்கும் அதிரசமும் செய்யலாம் ஆனா இந்த ரெண்டு சீடையும் பண்றதுக்கு மாவு நல்லா வறுக்கணும் அதுக்கு கடாய் நல்லா சூடு பண்ணிட்டு மாவு ஆட் பண்ணிருக்கேன் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நிறம் மாறற அளவுக்கு வறுக்கண்டா மாவு நல்லா வறுபட்டதும் இது போல கோலம் போடுற கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும் அந்த அளவு வறுத்தா போதும் அதுக்கடுத்ததா மாவு மறுபடியும் சலிச்சு எடுத்துக்கோங்க சலிச்ச மாவுல நான் 2 கப் அளவு மாவு எடுத்துக்கறேன் இந்த 2 கப் மாவுக்கு 1/2 கப் அளவு பொரிகடலை மாவு எடுத்துக்கறேன் 1 கப் அளவு வறுத்த அரிசி மாவு எடுக்கறதா இருந்தா 1/2 கப் அளவு பொரிகடலை மாவு எடுத்துக்கோங்க தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததா 1/2 ஸ்பூன் மிளகும் ஜீரகமும் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் கையால ஈவனா mix பண்ணிக்கலாம். இத 1 டேபிள்ஸ்பூன் அளவு உருக்கின நெய் அல்லது சூடான எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய்யும் மாவோட சேர்த்து நல்லா ஈவனா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மிதமான சூடுள்ள தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப லூசா இல்லாம இந்த அளவு பதத்துக்கு மாவு பிசைஞ்சுக்கோங்க. மாவுல இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இது போல சின்ன சீடையா உருட்டிட்டு லேசா பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லேசா பிரஸ் பண்றதுனால சீடை வெடிக்காம வரும் இது போல எல்லா மாவையும் உருட்டி வச்சிருக்கேன் அடுத்ததா எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெயோட அளவுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சீடையை ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சீடை எண்ணெயில ஆட் பண்ணதும் லேசா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இது போல திருப்பி விட்டுக்கலாம் சீடை நல்லா பொன்னிறமா ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க உப்பு சீடைய கடையில வாங்கின அரிசி மாவுல செய்யறதா இருந்தா இந்த மாவை வாங்கினதும் நல்லா வறுத்திட்டு அதுக்கு அப்புறமா சலிச்சு இதே போல சீடை செய்யலாம் இந்த சீடையை ஈஸியா கையால கூட உடைச்சிர முடியும் அடுத்து வெள்ளை சீடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கும் வறுத்த அரிசி மாவுல 1 கப் அளவு எடுத்துக்கலாம் அந்த அரிசி மாவுல ஆட் பண்றதுக்கு உளுத்த மாவு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் 1 டம்ளர் அளவு வெள்ளை உளுந்தை நல்ல க்ளீன் பண்ணிட்டு சூடான கடாயில ஆட் பண்ணி நல்ல வாசனை வரும் வர வறுத்துக்கலாம் உளுந்து லேசா நிறம் மாறற அளவு வறுத்தா போதும் நல்ல சிவக்கற அளவுக்கு வறுக்க வேண்டாம் உளுந்து இந்த அளவுக்கு வறுத்தா போதும் ஆறினதுக்கு அப்புறமா ஒரு உலர்ந்த மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி நல்ல நைஸா பவுடர் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா அதை சலிச்சு எடுத்துக்கோங்க இந்த உளுத்த மாவுல 1 டேபிள்ஸ்பூன் அளவு அந்த அரிசி மாவுல ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததா ஒரு கடாய் நல்ல சூடு பண்ணிட்டு அதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவு வெள்ளை எண்ணெய் ஆட் பண்ணி நல்ல வெடிக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதையும் அந்த மாவுல ஆட் பண்ணிட்டு 1 பிஞ்ச் அளவு salt ஏ ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஈவனா mix பண்ணிக்கிறேன் அடுத்ததா 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் அளவு வெல்லத்தை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கடாய் நல்ல சூடு பண்ணிட்டு அதுல இந்த வெல்லத்தை ஆட் பண்ணிட்டு 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி வெல்லத்தை நல்லா கரைச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த வெள்ளை கரைசல மாவோடு கூட கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா ஈவனா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு மாவு ரொம்ப தளர்வாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாவு ஒரு மீடியம் சைஸ் உருண்டைகளா உருட்டிக்கலாம் இப்போ நான் எல்லா மாவையும் உருட்டிட்டேன் இந்த மாவை ரொம்பவும் அழுத்தி உருண்டைகளா பிடிக்க வேண்டாம் உப்பு சீடைக்கு பண்ணது போலவே இந்த உருண்டையும் லேசா பிரஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த உருண்டைகளை ஆட் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்ல பொன்னிறமா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் வெள்ளை சீடையும் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெண்டு ரெசிபியை நீங்களும் கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்து பாருங்க அடுத்த ரெசிபியில பார்க்கலாம்